10th standard max exercise 2.5 la 12th sum ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் ஆறாவது உறுப்பு மற்றும் எட்டாவது உறுப்புகளின் வீதம் 7:9 எனில் ஒன்பதாவது உறுப்பு மற்றும் பதிமூன்றாவது உறுப்புகளின் விகிதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆறாவது உறுப்புன்றது வந்து T6. ஸோ இப்போ T6:2 எட்டாவது உறுப்பு வந்து T8. இந்த ரெண்டுக்கான விகிதம் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 7:9 கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா ஒன்பதாவது உறுப்பு மற்றும் பதிமூணாவது உறுப்புகளுக்கான விகிதம், அதாவது T9:T13 அப்படின்றது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ T6னா நம்ம TN-ஓட ஃபார்முலா நமக்கு தெரியும், A+N-1 × D. அப்போ T6-ஆ இருந்தா என்ன பண்ணுவோம், A+6-1 5D-னு எழுதுங்க. இங்கே 6 இருந்ததுன்னா ரைட் சைடு 5D-னு வரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு A+5D. அப்ப T8ன்றது எப்படி வரும், A+8-1 × D வருமா, எண்ணுக்கு பதிலா 8 போட்டோம்னா A+8-1 × D, அப்ப A+7D வரும். இப்ப இங்க பாருங்க T6:T8 வந்து 7:9 கொடுத்துருக்காங்க. அப்ப T6ன்றதுக்கு பதிலா நம்ம இந்த A+5D எழுதிக்கலாம். அதே போல T8க்கு பதிலா நம்ம A+7D எழுதிக்கலாம். இப்ப T8 = 7:9 இருக்கிறதுல T6க்கு பதிலா A+5D, T8க்கு பதிலா A+7D = 7:9. இதை நம்ம இப்போ விகிதமாக எழுதணும்னா A+5D / A+7D எழுதலாமா? A+5D / A+7D = 7:9 இப்படி எழுதின பிறகு நம்ம இப்போ கிராஸ் மல்டிப்ளை குறுக்கு பெருக்கல் பண்ணோம்னா 9 A+5D மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதே போல A+7D இந்த 7 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பாருங்க 9 × A+5D = 7 × A+7D. இப்போ 9 × A இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப 9 × A 9A. அதே போல 9 × 5D எவ்வளவு, 45D = இங்கே 7 × A 7A. 7 × 7D வந்து +49D கிடைக்குது. இப்போ நம்ம ஏஎல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம், டி எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து 7A இருக்குது, அதை லெஃப்ட் சைடு நீங்கள் இருக்க 9A இங்கே எழுதிக்கலாம். அங்கே இருக்கிற 7A இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா -7A. இங்கே 49D இருக்கு, லெஃப்ட் சைடு இருக்கிற 45D இங்கே கொண்டு வந்தோம்னா -45D. இப்போ 9A 7A போயிடுச்சுன்னா 2A. 49D - 45D 49 - 45 போயிடுச்சுன்னா 4. ஸோ இது வந்து 4D. இப்போ இது ரெண்டையுமே நம்ம செகண்ட் ரெண்டாவது வாய்ப்பாட்டில் அடிச்சுக்கிட்டோம்னா 1, 2, 2, 2, 4 வந்துடும். அப்போ 1A = 2D கிடைக்குதா, 1A அது A தான். A = 2D நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்றத பார்த்தீங்கன்னா T9:T13 கேட்டிருக்காங்க. T9ன்றத நம்ம A+8D எழுதலாம், T13ன்றத A+12D எழுதலாம். ஏன்னா நமக்கு TN-ஓட ஃபார்முலா என்ன பார்க்குறோம், A+N-1 × D. அப்போ இந்த இடத்துல 9 இருந்ததுன்னா 9-1 என்னது 8D. அதே போல 13 இருந்ததுன்னா A+13-1 என்னது 12D. இதை வச்சு தான் இந்த மாதிரி நம்ம இங்கே விகிதமாக எழுதியிருக்கிறோம். இப்போ இதை வந்து ஏ இருக்கிற இடத்துல நமக்கு முந்தின ஸ்டெப்பில் இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஏக்கு பதிலாக 2D நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம இந்த விகிதத்தில் ஏ இருக்கிற இடத்துல 2D போட்டுக்குவோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 ஏ இருக்கிற இடத்துல 2D + 8D = ஏக்கு பதிலாக 2D + 12D. திஸ் இஸ் ஈக்குவல் டு 8D-ஓட 2D நம்ம கூட்டணும்னா 10D வரும். 12D-ஓட 2D ஆட் பண்ணோம்னா 14D வருது. இப்போ போத் சைட்ஸ் D கேன்சல் பண்ணிக்கலாம். 10:14 இருக்குதா, இதை வந்து நம்ம ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடித்தோம்னா I2 10
This is equal to 5:7. அதாவது 9வது உறுப்பிற்கும் 13வது உறுப்பிற்கும் ஆன விகிதம் என்னவா இருக்கும்னா 5:7 கிடைச்சிருக்கும்.